வணக்கம் மை டியர் ஆண்டி அங்கிள்ஸ். கிட்டத்தட்ட ஒரு 722 வருஷமா தீவண்டி போட சொல்லி நிறைய பேர் அழகு குத்துறீங்க, அங்க பிரச்சனை பண்றீங்க, பால் கொடலாம் தூக்குறீங்களாமே கேள்விப்பட்டேன். ஆனா பாதி பேர் என்னன்னா சாஃப்டா தீவண்டி போடுங்க ப்ரோ, என்ன ப்ரோ நீங்க ஐயோ போகும் போடுங்க ப்ரோ நீங்க அப்படின்னு கேட்டுட்டு இருந்தாங்க. பட் சில பேர் தீவண்டி போடுறா சுண், சரி இதுக்கு மேல எல்லாரும் திட்டு வாங்குறது நம்ம உடம்பு தெம்பில்லன்னு சொல்லிட்டு தீவண்டி போடலாம்னு உட்காந்துட்டேன். ஏன்னா சேனல் ஆரம்பிச்சு 3 வருஷம் ஆகுது. சரி இத்தனை வருஷமா கியூஎன்டேவே போடலையே, சரி கியூஎன்டே எதனா கொஸ்டின் இன்ட்ரெஸ்டிங்கா கேப்பீங்கன்னு சொல்லிட்டு கேட்டு பார்த்தா அடாத்தா அப்படின்ற மாதிரி 15373 கேள்வியுமே ஒரே மாதிரிதான் வந்திருக்கு. மனுஷனா நீங்கெல்லாம் சரி அந்த கரமாத்திர கேள்விக்கும் காரி துப்புற மாதிரி அதனால பதில் சொல்லணும்ல. சோ அதனால உங்க சார்பாக அந்த கேள்வி எல்லாத்தையுமே நான் அவர்கிட்ட கேட்கலான் இருக்கேன். ஆக்சுவலி உங்களை அவருக்கு தெரிஞ்சிருக்கும், இந்த நாய்க்கு இன்ட்ரோ வேற தரணுமா. இவரை பத்தி நான் சொல்றத விட அவரை பத்தி அவரே சொல்லிட்டே இன்னும் நல்லா இருக்கும் நினைக்கிறேன். நீங்க உங்களை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார். பசுமை பொங்கும் நாடு, பறந்து விரிந்த காடு, என்ன படிச்சிருக்கீங்க? மனசாட்சியே இல்ல போல. February 14th என்ன ஐடியா? இத்தனை வருஷமா என் கூட தானே இருக்க. ஆமா, அப்ப இத்தனை February 14th என்ன பண்ணிருந்தேன்? எவன் எல்லாம் கமிட்டடா இருக்கானோ அவன் ஸ்டேட்டஸ் எல்லாம் மியூட் பண்ணிட்டு இருந்தேன். அதேதான் இந்த வருஷமும் பண்ண போறேன். இந்த வருஷம் மட்டும் இல்லடா, எல்லா வருஷமும் அதே தான் பண்ண போறேன். அடுத்த கேள்வி, ஸ்கூல் படிக்கும் போது மிஸ் மேல ஏதாச்சும் கிரஷ் வந்திருக்கா? ஐயோ என்னங்க கேள்வி இது, பாடம் சொல்லி தர வாத்தியம் நம்ம கடவுள் மாதிரி. தம்பி தம்பி உண்மையை மட்டும் சொல்லணும், இங்கிலீஷ் மிஸ் மேக்ஸ் மிஸ் என் 12th பிசிக்ஸ் மிஸ் கூட போதே. உங்களுக்கு எந்த மாதிரி பொண்ணு வேணும்? ஆக்சுவலி இப்ப சிங்கிளா இருக்க எல்லாருக்குமே ஒரு அட்வைஸ் சொல்லுவா, மாப்பிள்ள நான் தான், போட்டிருக்க போட்டும் போட போற பொண்ணும் அடுத்தவங்க போட்டது அப்படின்னு நினைச்சு ஏத்துக்கிட்டாலே லைஃப் சூப்பரா இருக்கும். பட் எந்த மாதிரி பொண்ணு வேணும்னா, பொண்ணு மாதிரி ஒரு பொண்ணு வேணும். அந்த பொண்ணு தான் ப்ரோ கருகருன்னு வேணுமா, வெள்ளையா வேணுமா, குண்டா சப்பியா வேணுமா, இல்ல ஒல்லியா வேணுமா, இப்படி ஏதாச்சும் வேரியேஷன் இருக்கான்னு கேக்குறாங்க. ப்ரோ இங்க வாங்கல, கழுத குடிசியா இருந்தாலும் பரவாயில்ல ப்ரோ. ப்ரோ உங்களுக்கு ஃபர்ஸ்ட் யூடியூப் சேனல் ஆரம்பிக்கணும்னு எப்படி ஐடியா வந்துச்சு? யார் உங்க இன்ஸ்பிரேஷன்? இன்ஸ்பிரேஷனா? அதான் ப்ரோ, யாரை பார்த்து யூடியூப் சேனல் ஆரம்பிச்சீங்க? ப்ரோ ஒரே நிமிஷம் என்ன, நான் என் வீட்டில் போற வச்சு ஆரம்பிச்சேன் ப்ரோ. சரியான ஜோக்கர் பண்டாவா இருப்பானோ. உங்களை பத்தி நீங்க ஒரு 2 வார்த்தையில சொல்லணும். 2 வார்த்தையா? உண்மை, உழைப்பு, ஜோக்கர் பாண்டா. தம்பி தம்பி
உங்க லவ் ஸ்டோரி கேட்டிருக்காங்க. ஏன் லவ் ஸ்டோரியா? இருங்க, அவர் சொல்றதுக்கு நானே சொல்றேன். டேய் டேய் டேய், இவன் ஒரு பொண்ணு கமிட்டட்னே தெரியாம அந்த பொண்ணு பேரு 5 வருஷமா சுத்திட்டு இருந்தா ப்ரோ, மிஸ்டேக்கா? எப்பா டேய் தம்பி, அந்த பொண்ணு இன்னொருத்தர கல்யாணம் பண்ணி போயிச்சு, ரொம்ப மிஸ்டேக்கா? என்ன உங்களுக்கே ரீல்ஸ் பண்றவங்களை பிடிக்கலையா? இது ஒரு வீடியோல சொல்லியிருந்தீங்களாமே. நானா சொன்னேன்? சொல்லிருப்படா நீ. அது எதனா ஃப்ளோல சொல்லியிருப்பேன் ப்ரோ. ஃப்ளோல ஃப்ளோல கெட்ட வார்த்தை கூட வரும். நேதே உங்க யூடியூப் இன்கம் சொல்லுங்க அங்கிள் கேட்டிருக்காங்க. ஆக்சுவலி யூடியூப் இன்கம் மந்த்லி மந்த்லி ஒன்னொன்னா பார்த்து சொல்றதுக்கு எல்லாம் கஷ்டமா இருக்கு. ஸ்கிரீன்ஷாட் போடுறேன், பாஸ் பண்ணி நீங்களே எவ்வளவு இன்கம் வந்திருக்குன்னு பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ரைட்டா, உங்களுடைய ஃபேவரட்டான பைக்? எனக்கு ஆர்எக்ஸ் சென்டர்னா ரொம்ப பிடிக்கும் ப்ரோ. உங்களுக்கு எனக்கு ஆர்எக்ஸ் சென்டர்னா ரொம்ப பிடிக்கும் ப்ரோ. வீடியோல இவ்வளவு அசிங்கமா பேசுறீங்களே, வீட்டுல பார்த்தா என்ன சொல்லுவாங்க? டேய் என் கூடிய சுத்திரியே, என் வீடியோ பாப்ப? பாக்க மாட்டேன். நீ ஏன் பாக்க மாட்டற? அப்புறம் அவங்க எல்லாம் எப்படி பாப்பாங்க? அதுவும் கரெக்ட் தான். மிஸ்ஸஸ் குட்டி ஜெரியை கண்டுபிடிச்சிங்களா? மிஸ்ஸஸ் குட்டி ஜெரியா? வார வாரம் நீங்களே ஸ்தம்பிச்சு போற மாதிரி நெருக்கணும் நாலு கதை. ப்ரோ ப்ரோ சார் புரியுங்க சார், ஒரு சும்மா பஸ்ல போயிட்டு இருக்கும்போது ரெண்டே ரெண்டு செகண்ட் இவரு ஒரு பொண்ணு பாத்துச்சு, அதெல்லாம் ஒரு கண்டென்ட் 3 நிமிஷம் கதை சொல்லி ஒரு உயிர் எடுப்பாரு. இவனுக்கு கமெண்ட்ல இந்த ஆக்டர் தான் அசிசி மாத்திட்டுவானுங்க ப்ரோ. அடுத்த கேள்வி, யூடியூபர் ஆகல நீங்க வேற என்ன ஒர்க் போயிருப்பீங்கன்னு கேக்குறாங்க. ஒர்க்கே போவேன்னு தான் யூடியூப் சேனல் ஆரம்பிச்சேன். ஆமா, எல்லா மட்டும் இவருக்கு கூப்பிட்டு கூப்பிட்டு குத்தாங்க. உங்களுடைய ஃபேவரட்டான ஐபிஎல் டீம் என்ன அப்படின்னு ஒரு ஆர்சிபி ஃபேன் கேட்டிருக்காரு. நான் ஒரு பல்தான். என்னதான் நான் ஒரு பல்தான் ஃபேனா இருந்தாலுமே இந்த வருஷம் தலையுடைய கடைசி வருஷம்ன்றதுனால சிஎஸ்கே கப் அடிக்கணும் தான் நினைக்கிறேன். சிஎஸ்கே விசஸ் ஆர்சிபி ஃபைனல் மேட்ச், கடைசி வருஷம் டோனி கப் அடிக்கிறாரு ப்ரோ. ரெய்னால இருந்து எல்லாருமே ஓடியாடுறாங்க. தோனியை தூக்கி வச்சுட்டு கிரவுண்ட் ஃபுல்லா சுத்திட்டு போறாங்க பாருங்க, அதுதான் கிளைமேக்ஸ். ஆனா அதான் கிளம்பலாம், இவர் விட்டா பேசினே இருப்பாரு. சோ நீங்க இன்னும் என்னுடைய புது சேனல் பாக்கணும்னா மறக்காம போய் பாத்துருங்க. அவன் அப்படிதான் பேசிட்டு இருப்பா, கட்டுக்காதீங்க. அப்புறம் அந்த தோனி கப் எடுத்துட்டு வந்து அவன் டீம் கிட்ட கொடுத்துட்டு ஓரமா போய் நின்னு, சோ இத்தோட கிளம்பிக்கிறேன் அங்கிள் அண்ட் ஆண்டி. ரைட்டா? ரைட்டு ப்ரோ. ப்ரோ நான் இன்னும் பேசி முடிக்கல. ப்ரோ உங்களுடைய தம்பி சைஸ் கேட்டிருக்காங்க. தம்பி சைஸா? ப்ரோ ப்ரோ ப்ரோ